ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று வந்து சுர்ஜித் அவங்கள பற்றி பேசியிருந்தேன்ல, அந்த வீடியோவில் வந்து என்னோட மனசில் நான் அப்போ என்ன நினச்சேனோ அதை அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக போட்டிருந்தேன், நிறைய பேர் கமெண்டில் கொடுத்துருந்தீங்க. ஸோ கமெண்டை கூட நான் டிசேபிள் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப ஆர்குமெண்ட்ஸ் இருக்க வேண்டாம் அப்படின்னு. ஸோ அந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே நான் ஷூட் பண்ண வீடியோ அது காலையில். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ எமோஷன்ஸ், அவ்வளோ கோவம், அதில் தான் அந்த வேர்ட்ஸ் வந்து நான் மனசில் நினச்சதை அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அது நிறைய பேருக்கு வந்து ஹர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் நான் எக்காரணம் கொண்டும் அவங்கள ஹர்ட் பண்ணணும், அவங்க பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்கு வேண்டி நான் சொல்லலை. எனக்கு தோணுது, என் மனசில் இருந்தது, நான் வந்து ஓப்பனாகிட்டு நான் பேசிட்டேன், அவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் எல்லாருமே கூட எனக்கு சொல்ல தெரியல, முக்காவாசி பேர் வந்து நான் நினைச்ச மாதிரி தான் நினைச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. சரி, ஏதோ ஒரு காரணத்தினால அதை விட்டுருப்பீங்க, ஆனால் நான் வந்து அதை ஓப்பனாக சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேர் அதை சொல்லியிருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஓகே நம்ம கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாமோ அப்படின்னு. பட் நான் அதில் பேசினது எல்லாமே உண்மை தான், என் மனசுலேருந்து பேசினேன், நான் அதுக்கு ரிக்ரெட் பண்ணவே இல்லை. ஆனால் நான் யூஸ் பண்ண ஹார்ஷ் வேர்ட்ஸ்க்கு வந்து ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்கள் யாரையாவது நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ஐ எம் வெரி சாரி. ஸோ நான் அந்த இடத்துல, அந்த பையன் இருந்த இடத்துல வந்து நம்மளோட குழந்தைய நம்ம வச்சு பார்ப்போம்ல, நான் அந்த மாதிரி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் போனதுனால தான் நான் அந்த மாதிரி பேச வேண்டியதாகிடுச்சு. பட் எனிஹவ் நான் வந்து இந்த இஷ்யூக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கே நான் உடனே அதை வீடியோ நான் இன்றைக்கே அப்லோட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன், ஏன்னா வந்து இனியும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு. ஸோ எல்லோரும் வேறு நான் ஒன்றும் சொல்லலை, நான் ஒரே ஒரு விஷயந்தான் திருப்பி திருப்பி சொல்கிறது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும். அண்ட் ஒன் மோர் டைம், நீங்கள் வந்து நான் பேசினதில் வந்து நீங்கள் ஏதாவது ஹர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஐ எம் வெரி வெரி சாரி. ஸோ ரொம்ப சாரி உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு. ஸோ இதோடு இன்றைக்கி வ்ளாக் என்னன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் மஹிக்கு வந்து ரெட்டக்குடுமி போடுங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் ரெக்வஸ்ட் படி அவளுக்கு ரெட்டக்குடுமி போட்டிருக்கேன். மஹி காணி ஹாய் சொல்லு. பன்னி மாதிரி இருக்கல்ல மஹி, பார்க்க பன்னி மாதிரி இருக்கீல்ல. ஹாப், எப்படி ஹாப் பண்ணுவ? அவளுக்கே வித்தியாசமாக இருக்குது, கண்ணாடி பார்த்து பார்த்து தீரல அவளுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ, உங்களுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ இல்லை, சாரி ரிவ்யூ. ஸோ ஒருத்தவங்க வந்து இந்த அழகான ஒரு டிசைனர் சாரி, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சா அருவி கலெக்ஷன்ஸ்லேருந்து, பேர் நல்லா இருக்குல்ல, அருவி கலெக்ஷன்ஸ்லேருந்து அவங்க இந்த சாரி எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் பேஜ் காணிக்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவங்க ரீசெல்லர் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் இந்த ப்ரிட்டி சாரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அவங்கள செக் பண்ணி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. என்ன, ஸோ இதுதான் அவங்களோட வாட்ஸ்அப் பேஜு. ஓகே, வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நீங்கள் செக் பண்ணணும். நான் உங்களோட இன்ஸ்டா ஆ எங்கே எடுக்கணும், கீழே எடுக்கவா? கம்மா எம்மாடி போ, ஆச்சிட்ட போய் காணி. ஓகே ஓகே, அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க, சைட்டு வச்சுருக்காங்க, அப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ சாரீஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய நீங்கள் வந்து இந்த சாரீஸ் எல்லாம் வந்து நிறைய இதை காணிக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஒன்று ஹோம் ஆண்டர்ப்ரனியோர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன், உமன் ஆண்டர்ப்ரனியோர்ஸ். வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், அதுவும் இல்லாமல் இப்போது இந்த சாரீஸ் எல்லாமே ஒரு குட் காஸ்ட் தான் போகுது.
அது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு தெரியல, பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். பண்ணலனா இனிமேல் அந்த வீடியோ வரும். ஸோ அந்த சாரீஸ் எல்லாம், இந்த சாரியெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ ஓகே, இப்போ நம்ம அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணுவோம். இந்த பாட்டு வந்து கோமாளி படத்துல ஹாய் சொன்னா போதும் அந்த பாட்டு இருக்குல்ல, ஸோ சதீஷுக்கு இது வந்து ரிப்பீட் மோடு. ஏன்னா வந்து இந்த பாட்டு வந்து நாங்கள் ஸ்கூல் டேஸ்ல, நாங்கள் போய் ஒரே ஸ்கூல்லாம், ஸோ அந்த பாட்டுல இருக்கிற மாதிரியே தான் எங்க லவ் ஸ்டோரி இருக்கும். டேய் ஏதாவது சொல்லிட்டு போ, இந்த பாட்டுல இருக்கிற மாதிரியே தான் ஃபுல்லா எங்க லவ் ஸ்டோரி. அதுல உள்ள அவ்வளோ இதுவும் உண்மைதான். எங்க ஸ்கூல் டேஸ்ல வந்து இப்படிதான் நடந்துச்சு எங்க ரெண்டு பேர்த்துக்கும். அதனால சதீஷுக்கு வந்து இந்த பாட்டை கேட்டோடனே ஃபுல் இப்போ ரிப்பீட் மோடு. அந்த பாட்டுல இருந்த எல்லாமே உண்மைதான். அந்த பொண்ணு போட்டிருக்க யூனிஃபார்ம் கூட நான் என்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரியே இருக்கு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த பாட்டை ரிலேட் பண்ண முடியும் எனக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இது தீபாவளிக்கு முந்தின நாள், இன்னையிலேருந்தே விலாக் எடுக்கிறேன் ஆக்சுவலாகிட்டு. ஸோ இந்த துணியெல்லாம் ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து நாங்கள் அந்த ஆசிரமத்துக்கு வந்து கொண்டு வந்த திங்ஸை கொடுக்க போகிறோம். ஸோ போகும்போது வந்து மறக்காமல் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போகணும், லட்டு ஏதாவது வாங்கிட்டு போகணும். ஸோ அது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்து விலாக் எடுக்கிறேன். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. சரி, குட்டிஸையும் கூட்டிகிட்டு தான் ஆசிரமத்துக்கு போகிறோம். இங்கே திங்ஸ் எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும். இங்கே வா, இங்கே வா. ஸோ எல்லாம் ரெடியாகியாச்சு, ஆட்டோக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சதீஷ் ஹாய் சொல்லு. எல்லாருக்கும் தீபாவளி விஷஸ் சொல்லி, அட்வான்ஸ் விஷஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புட்டு பண்ணலான் இருக்கேன். ஸோ புட்டு பயறு பப்படம் பொரிப்பேன்னு நினைக்கிறேன். பழம் வந்து சதீஷ் வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இட்ஸ் ஜூடிஸ் லைஃப்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, ஸோ அது பார்ப்பீங்களான்னு தெரில. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட யூடியூப் சேனல். அவங்களுக்கு வந்து மூணு பொண்ணுங்க. ஸோ நல்லாயிருக்கும் சேனல், நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து ஒரு வீடியோவில் வந்து இந்த பழத்தில் வந்து ஒரு குட்டி குட்டி இது வரும்ல, பூச்சி ஃப்ளைஸ் வந்து வரும்ல. ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து பழத்தில் வந்து கடையில் தொங்க போட்டிருக்கும்போது அந்த பூச்சி வந்து இதில் வந்து முட்டை போடும். அது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து வைக்கும்போது அது ஹேச் ஆகி அந்த பூச்சி வந்து வருது, ஃப்ரூட் ஃப்ளைஸ் அப்படின்னு. ஸோ எப்போவுமே வந்து பனானா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வச்சா வராது போல் இருக்குது. ஸோ நல்லா இப்போ வந்து அப்படி தான் பனானா வாங்கிட்டு வந்தேன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தால பார்ப்பேன். ஆனால் எங்கள் வீட்டில் பனானாலாம் ரொம்ப நாள்லாம் போகாது, ஏன்னா மகா மைக்கிக்கு வந்து பனானா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு நாளில் இந்த பழத்தெல்லாம் காலி பண்ணிவிடுவான் மைக்கி, அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு பனானா. அதுவும் இந்த குட்டி பழம், இது வந்து எங்கள் ஊரில் மட்டி பழம்னு சொல்லுவோம். இது உங்கள் ஊரில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுருவேன். இப்படி வச்சோன்னா அந்த முட்டை எல்லாம் சப்போஸ் போயிடுச்சுன்னா பூச்சி வராது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஓகே, பழத்தெல்லாம் வச்சுட்டேன். இப்போ வந்து புட்டு பண்ணிடலாம். இது வந்து எனக்கு மூணார் போயிருக்கும்போது ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, ராஹா ஹோம் ஸ்டேல உள்ளவங்க. ஸோ ஏற்கனவே நான் ஒரு பேட்ச் புட்டு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மிச்சம் உள்ளதை போட்டு இதை வச்சு தான் வந்து நான் வந்து புட்டு பண்ண போகிறேன். அந்த பவுட்ரு போட்டாச்சு. இப்போ வந்து இதில் உப்பு போட போகிறேன். உப்பு போட்டு கொஞ்சோண்டு சுகர் போடுவேன். ஸோ உப்பு போட்டாச்சா, இப்போ வந்து கொஞ்சோண்டு சுகர் போட்டுடலாம். சுகர் போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இது வந்து புட்டு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கு. ஸோ இதில் வந்து வார்ம் வாட்டர் என்ன இருக்குல்ல, ஸோ வார்ம் வாட்டர் தான் நான் ஊற்றி யூஸ்வலாக வருவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு இப்படி இப்படி வருவணும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, இப்படி க்ரம்பிள் பண்ணும். ஸோ எந்த பதம் வரைக்கும் வெறுவனும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி வெறிவிட்டேன். இப்படி புட்டுக்கு பதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பெரிய பெரிய கட்டியாக இருந்தால் உடச்சிருங்க, குட்டி கட்டின்னு தான் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி எடுத்து இப்படி அமுக்குனீங்கன்னா அமுங்கணும், இப்படி உடச்சி விட்டிங்கன்னா உடஞ்சோம்.
ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜ். ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே ரெஸ்ட் ஆகட்டும். ரொம்ப ரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி தெளித்து வெறிவிக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். ஸோ 10 மினிட்ஸ் இது அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இதுதான் புட்டுக்கொழல். இதில் வந்து தண்ணி விடுவோம். இந்த இதில் வந்து உள்ளே வந்து அந்த சல்லடையை போட்டுட்டு நம்ம வந்து அவிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி நிறச்சிடலாம். ஓகே, அது கொதிக்கட்டும். ஸோ இப்போ இதில் வந்து கீழே வந்து தேங்காய், அதுக்கு மேலே புட்டு, அதுக்கு மேலே தேங்காய், அதுக்கு மேலே புட்டு, அதுக்கு மேலே தேங்காய், அப்படி வச்சு லேயர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் தேங்காய் போட்டுடலாம். ஃப்ரெஷ் கோகோனட் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த தேங்காய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு போட்டிங்கன்னா அந்த மாவு வந்து அந்த சல்லடையில் போய் அடைஞ்சிரும். தேங்காய் போட்டோன்னா தேங்காய் வந்து அந்த ஆவி இருக்குல்ல உள்ளேருந்து அடியிலேருந்து வரக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய ஸ்டீம் வந்து உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து புட்டு லேயர் பண்ணிடலாம். பேக் பண்ணக்கூடாது, நீங்கள் பிடிச்ச அமிக்கியம்லாம் பேக் பண்ணவே கூடாது, லூஸாக தான் போடணும். இப்போ அடுத்த லேயர் தேங்காய். ரொம்பலாம் இல்லை, ஒரு 2 ஸ்பூன் போதும். ஸோ எனக்கு வந்து புட்டு வந்து அவ்வளோ பிடிக்கும், ஆனால் வந்து சதீஷ்க்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. புட்டுனாலே அவங்க புட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு புட்டு அவிக்கிற அன்றைக்கி தோசை தான் சுட்டு கொடுப்பேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே மறுபடியும் 2 ஸ்பூன் தேங்காய். இப்படி தான். இப்போ வந்து ஒரு லிட்டை போட்டு மூடி இதை நம்ம வந்து புட்டு கொழல் மேலே வச்சுட்டு, ஸோ புட்டு கொழல் மேலே வச்சதுக்கப்புறம் இந்த ஓட்டை இருக்குல்ல, இந்த ஓட்டை வழியாக ஆவி வந்து வெளியே வரும், ஸ்டீம் வந்து அப்படியே போகும். அந்த ஸ்டீம் போக ஆரம்பித்தோன்னே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணும், அவ்வளோதான், ரெடி ஆகிடும். டோட்டலாக வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். 10 நிமிஷம் ஆயிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல எவ்வளோ ஸ்டீம் வருதுன்னு. ஸ்டீம் வர ஆரம்பித்தோன்னா ஒரு 2-3 நிமிஷம் அது குக் ஆகட்டும். வந்து ஸ்டீம் ஆகியாச்சு, இதை நான் இப்போ எடுத்துட போகிறேன். ஓகே, இதை எடுத்துகிட்டு காணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதுலேருந்து நம்ம அந்த இதை வெளியே எடுக்கிறதுக்கு இந்த குச்சி, இந்த கம்பி இருக்குல்ல, இதை எடுத்துக்கோங்க. ஸோ நான் டைரக்டாகிட்டு வந்து ஹாட் பாக்ஸில் தான் வைப்பேன், ஏன்னா வந்து புட்டு வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடும் ஆக்சுவலாகிட்டு, அதனால் நம்ம ஹாட் பாக்ஸில் தான் வைக்கணும். ஸோ இதை வந்து இந்த இதில் வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஸோ சூப்பராக புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட் பேட்ச் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பச்சை பயிரை வேக போடணும், அவ்வளோதான். பழம் இருக்குது, பழம் சீனி போட்டு சாப்பிட்லாம். என்னோடய ஃபேவரட் வந்து புட்டும் வந்து இட்லி பொடி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் புட்டில் வந்து பழமும் சீனியும் போட்டு பயரும் போட்டு வெறிவி சாப்பிடுவேன். ரெண்டாவது பப்படம் வந்துச்சுன்னா பப்படமும் போடலாம். ரெண்டாவது லாஸ்ட்டாக சாப்பிட்றது வந்து இட்லி பொடி இருக்குல்ல, இட்லி பொடியும் 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் இல்லைன்னா நெய் புட்டில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி. யாருமே அப்படி சாப்பிட்டதில்லை, நான் தான் ஃபஸ்ட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டதில்லைன்னா இட்லி பொடியும் போட்டு 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா ஏதாவது எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி